உள்நின்றவர்கள் பாக்கியசாலிகள். இந்த பூமிக்கே இது புதுசு மாதிரி ஆகிப்போச்சு, மண்ணை போட்டு மறைத்து மூடி விட்டார்கள். அது 16 வயது பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் தனக்குள்ளேயே முழுகி கடந்தார். உள் கடப்பது என்பது தான் வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வாய்ப்பு. பல பட்ட கண்ணாடி தனக்குள்ளேயே அண்ட சராசரத்தை வைத்து கொண்டிருக்கிறது. அதில் மாட்டிக்கிட்ட பிறகே பார்வையெல்லாம் குறுகி விடுகிறது. மகாத்மா காந்தி லண்டனில் படித்தார், ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டே இருக்கேன், நடுவில் நீ வேற வந்து இது பண்ணுறேன்ற மாதிரி அப்படியே சுத்து தான் தட்டாமலாடு தான் கோர்ட்டே வாழ்க்கையே உள்ளே வாழ ஆரம்பித்தவர் அவர். அந்த கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை நீ போய் எனக்கு போய் பண்ணிட்டு வா, நான் உன் பின்னாடி நிற்கிறேன். நேற்றைக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வு இயல், ஜீவன் முக்தி விஞ்ஞானம். இந்த உள்கடக்கும் விஞ்ஞானத்தை, கடவுள் விஞ்ஞானத்தை 24 மணி நேரம் எப்படி உள் திரும்பி உள் கடப்பது அப்படின்றது தான் நம்ம வந்து நேற்றுக்கு வந்து டீட்டெயிலாக பார்த்தோம் செய்முறையை. இன்றைக்கு அதை செய்தவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக யூடியூப்லேயும் சரி ஜூம்லேயும் சரி நேரடியாக, ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும் வந்து உள் நின்றவர்கள் பாக்கியசாலிகள், உள் நிற்கின்றவர்கள் இகம்னு சொல்லப்படுற சம்சாரத்தையும் வெல்லுவார்கள், பரம்னு சொல்லப்படுற முக்தியும் தெள்ள தெளிவாக சித்திக்கும் ஒவ்வொருவருக்கும். இது வந்து பரம சத்தியம். முரசு அறிவிக்கின்றது அனைத்து மகான்களின் வாழ்க்கை இதை பற்றி. ஸோ இதில் வந்து ஒரு துளி கிஞ்சித்தும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் இந்த பூமிக்கே இது புதுசு மாதிரி ஆகிப்போச்சு, மண்ணை போட்டு மறைத்து மூடி விட்டார்கள். நாமம் அதாவது நம்ம பெயர், அப்புறம் வந்து நம்ம வடிவத்தோடு எழுந்துக்கிற விவகரிக்கிற நனவிலையாக வாழ்ந்துட்டுருக்கிற பல பிறவிகளாக உருண்டோடி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தனி உடலுக்கு, தனி மனதுக்கு, தனி எண்ண ஓட்டங்களுக்கு, தனி புத்திக்கு, நான் பாவத்திற்கு இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி வெளிமுகமாக எழுந்தவனுக்கு, வாழ்பவனுக்கு ஏதோ ஆன்மீக பயிற்சிகள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. உள் திரும்புவதுன்னா என்னென்ன லெவலேசம் இங்கே வந்து கொடுக்கப்படவில்லை. அதனால தான் நம்ம ரெண்டு பாகமாக எப்போவுமே பேசுகிறோம். ஒன்று வந்து உள் திரும்புதல், உள்ளு தான் வெளி. அது 16 வயது பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் தனக்குள்ளேயே முழுகி கடந்தார். யார்? வெங்கடராமன் என்கின்ற ரமண மகரிஷி. தவம் செய்கிறவங்க எல்லாம் ஆயிரங்காலம் தவம் செஞ்சவங்கள்லாம் இருக்காங்க ஒரு காலத்தில், இன்னமும் இருக்கின்றார்கள். உடம்பு வந்து மனதினுடைய பொம்மை, அதனால் வந்து அதை வந்து உள்ள எந்த இடத்துல நிறுத்தினோமோ அந்த இடத்துல ஆயிரங்காலம் கழிச்சு கூட அந்த உடம்பாக எழுந்துக்கும் அது. ஸோ மனம் எங்கும் செல்வதில்லை. ஆனால் அப்பேற்பட்ட மனத்தை உள் திரும்பி உள் கடப்பது என்பது தான் வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த கரணங்கள்னு சொல்லப்படுற மனம், புத்தி, அகந்தை, இது நாலத்தையும் சேர்த்து சித்தம் சொல்லுவாங்க. உன்னா சேர்த்தா அது பேர் சித்தம். இந்த சித்தத்தின் போக்கு சிவத்தின் போக்குன்னு வாங்க. சிவம்ன்றது எங்க இருக்கு? ஆழ்ந்த வர்க்கம் மாதிரி ஆன்ம பொருளாக இருக்கின்றது. ஸோ அதனுடைய போக்கு, அதில் பதிந்த இந்த பழைய பதிவுகள் அனைத்து உயிரினங்களாகவும் ஜடப்பொருட்களாகவும் 5 பூதங்களாகவும் ட்ரில்லியன் ட்ரில்லியன் ஸ்டார்ஸாகவும் கருப்பு வெளியாகவும் கருப்பு ஆற்றலாகவும் கருப்பு பருப்பொருளாகவும் என்னென்னவோ விஞ்ஞானம் சொல்லுது, விஞ்ஞானம் சொல்ல வார்த்தை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மகான்கள் வந்து எளிமையோ எளிமை, உள்ளே வந்திருப்பா, உள்ளே எண்ணுபவன் பின்னாடியே நில்லுப்பா, அவனை பேச விடாமல் அவனுடைய சுரூபம் மௌனம்னு உணருப்பா. மௌனியாக இருக்கிறவனும் வந்து உண்மையில் அச்சலமும் மௌனமும் வேறென்று, அதனால் உள்ளே வந்து சலனிக்கிறவன் கூட ஒருத்தன் இல்லை. அச்சலம் நமது சகஜ சுரூபம், ஆன்மஸ்வரூபம் என்பதையும் இருக பற்றிக்கொள். இதன் மூலமாக நீ வந்து இரண்டையும் வெல்வாய். என்ன உள்ள வர பாதையிலேயே வந்து மனம் வந்து கதாபாத்திரங்கள் எழுந்து பேசிச்சுன்னா கூட அந்த கதாபாத்திரத்துக்கு உண்மையிலேயே ஒரு விஷயத்தில் விஷயம் செய்து முடிக்கப்பட வேண்டியதாக இருந்தால்
அதை மட்டும் செய்துவிட்டு திரும்பி உள்ள வந்துடும். எக்ஸாக்டா அதை மாத்திரம் பண்ணுவாங்க, வேற அனாவசிய தாட்ஸே வராது. பாலை காய்ச்சணும்னா போய் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாத்திரத்தை கழுவி பாலை ஊற்றி அதை காய்ச்சி அப்போ கூட இந்த சாதகம் பண்ணலாம். உள்ள மௌனமாக இருக்குது, மௌனமாக இருக்கும்போது கண்கள் எல்லாம் திறந்து. ஸோ சாதகம்ன்றது வந்து 24 மணி நேரமும் உள்ளிலேயே நிற்பது. அந்த உள் வந்து பிரம்மாண்டமான ஆன்ம கண்ணாக மலர்ந்து விடும். சிந்தாமணின்னு சொல்லுவாங்க இதை, இதை ஆன்ம பொருள். பல பட்ட கண்ணாடி தனக்குள்ளேயே அண்ட சராசரத்தை வைத்து கொண்டிருக்கிறது. அதில் தெரியும் ஒரே ஒரு பட்டையில் தெரியும் ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு புள்ளியில் தெரியும் ஒரே ஒரு நீர் திவலையில் தெரியும் சூரியனுடைய பிரதிபலிப்பு தான் ஒரு தனி மனிதனுடைய நான்பாவத்திற்குள் பிரதிபலிக்கும். தனி மனம், தனி புத்தி, தனி உணர்ச்சி, தனி வாழ்க்கை, தனி ஊடல். ஆனாலும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்க அதை கோட்டை விட்டுட்டான், உடம்புல மாட்டிக்கிட்டான், இல்லாட்டி எண்ணங்களில் மாட்டிக்கிட்டான், இல்லாட்டி பிராண இயக்கங்களில் மாட்டிக்கிட்டான், இல்லாட்டி நாமரூப உலகத்தில் மாட்டிக்கிட்டான். ஏன்னா எல்லாம் அங்கே வந்து பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிப்பு முக்கியம் இல்லை, பிரதிபலிப்புக்கு அடிப்படையாக இருக்கும் இருப்பு ஒளிர்வு. பௌதீக உலகத்தில் வந்து சூரியன் வந்து அனைத்து நீர்நிலைகளிலும் பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது. நமக்குள் ஆன்ம சூரியன் தான் வந்து நமது நனவு நிலையாக அடிப்படையில் எழுந்து கொண்டவர்கள் எல்லாரும் அந்த நான் ஆட்பட்டிருக்கும் உடல் உணர்ச்சியை அடிப்படையாக கொண்ட புத்தியில் தேகாத்ம புத்தின்னு பேர். அதில் மாட்டிக்கிட்டாங்க. அதில் மாட்டிக்கிட்ட பிறகே பார்வையெல்லாம் குறுகி விடுகிறது, திறமைகள் எல்லாம் குறுகி விடுகிறது, அனைத்தும் குறுகி விடுகிறது. சிறிய சிற்றறிவாக மாறிவிடுகின்றோம், சிற்றின்பமாக எல்லாவற்றையும் அணுகுகின்றோம். பேருணர்வு போயிடுறது, பேரின்பமான சொரூபம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது மறைஞ்சிடுது. ஒரு க்ஷணம் அந்த ஆணு இல்லாட்டி அந்த பெண்ணு இல்லாட்டி அதுக்கு உண்டான கதாபாத்திரம், அதில் ஏற்பட்ட சோகம், அதில் ஏற்பட்ட கொஞ்சோண்டு ஏதோ மகிழ்ச்சின்னு ஏதோ நினப்பு, எல்லாம் நினப்பு. என்ன எல்லா புலனின்ப மகிழ்ச்சிகளும் விழிப்பு நிலை, நனவு நிலை, வாழ்க்கையுமே அங்கு இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில். இது மாத்திரம் எப்படி சத்தியமாகும்? நாம் விழிப்பு நிலையில் ஆணாக பெண்ணாக பல கதாபாத்திரங்களை அனுபவிக்கும் அந்த இன்ப துன்பங்கள் மாத்திரம் எப்படிங்க சத்தியமாகும்? இது வந்து அடிப்படையில் நாம் உணர வேண்டாமா? திருப்பி உணர்வது எங்கேயாவது போய் வெளியில் போய் வந்து புஸ்தகங்களை படிக்கிறதா? புஸ்தகங்களில் செய்தி மாதிரி வெளியில் எழுத்துக்களில் நம்மளை பற்றி போட்டிருக்குமா? நம்மளை பற்றி நேரடியாக பார்க்கணுன்னா எங்கே பார்க்கணும்? நம்மளுக்குள்ள பார்க்கணும். நாம் தானே அந்த ஆன்ம பொருளின் பல பட்ட கண்ணாடி போல உள்ளே திரும்பி 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 மனம் புத்தி அகந்தை, மனம் புத்தி அகந்தை, அந்த அந்த கண்ணை வந்து தொடர்ந்து வைக்க 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 இங்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வந்து மிஸ் ஆகாது. அது நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுதே இந்த பார்வையும் கூர்மை ஆகி கொண்டிருக்கும். இந்த பார்வை கூர்மையாதல் மிக மிக முக்கியம். ஒரு பழைய பாட்டு, ஜெய்சங்கர்னு நினைக்கிறேன் அவருடைய பாட்டை வந்து நம்ம மொழிபெயர்த்து இது நம்ம ஆன்ம பாடலாக போடுங்கன்னு சொன்னப்போ அதில் வரிகளே இப்படி தான் வரும். ஓயா உள் பார்வையிலே மெய்பாவத்தை தான் உணர்ந்தேன், உள் பார்வையின் கூர்மையிலே சத்பாவத்தில் தான் கலந்தேன். ஓயா உள் பார்வையிலே நீ பாவத்தை தான் உணர்ந்தேன், உள்பார்வையின் கூர்மையிலே. புத்தியில் உங்கள் உணர்ச்சி எல்லாம் பட்டத்திட்டவே முடியாதுங்க, டை கேஸ்ட் ஆயிப்போச்சு. எல்லாவற்றையும் கண்டு அஞ்சுபவர், நடுங்குபவர், தினம் அன்றாட வாழ்க்கையில் பேசுவதற்கு ஏகப்பட்ட தயக்கம் கொண்டவரை தயக்கம் இல்லாதவராக மாற்ற முடியாது. ஆனால் உள்ள நிற்க ஆரம்பித்தாருன்னா எப்படி மாறினார் என்பது தெரியாது. உங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நியூஸாக இருக்கும். மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனையை படிச்சிருந்தா தெரியும். தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதையை வந்து தலைப்பே அவர் கொடுத்தது வந்து சத்திய சோதனை. அவர் வந்து ஃபஸ்ட்டு கேஸை வாதாடுறாருங்க. பிஎல் முடிச்சு எம்எல் முடிச்சு எல்லாம் லண்டனில் படித்தார். பாரிஸ்டர் அட்லா பார் அட்லா கிராண்டாக நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் லாயராக வாதாடலாம் அப்படி இருக்கிறவர். ஃபஸ்ட்டு கேஸுங்க, ஒரு சின்னதாக ஒரு வாய்தா வாங்கணும், ஒரு மாதம் தள்ளி வைக்கணும் கேஸ். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கேஸ். கோர்ட் ரூமில் எல்லாம் கம்பீரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாராம்.
போட்டுக்கிட்டு போய் நிற்கிறாராம். வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டே இருக்கேன், நடுவில் நீ வேற வந்து இது பண்ணுறேன்ற மாதிரி அப்படியே சுத்துதான், தட்டாமல் ஆடுதான். கோர்ட்டு யாரு? கத்தியின்றி ரத்தமின்றி அனைத்து தேசத் தலைவர்களுடைய பட்டமேஜை மாநாடில் உட்கார்ந்து ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறுகின்ற போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், 50-60 கோடி மக்களையும் அந்த காலத்தில் திரட்டி ஒரு சொல்லுக்கு ஒரு ஆக்ஞைக்கு அனைவரும் கட்டுப்பட்டார்கள். அப்பேற்பட்ட மனிதர் முதல் முதல்ல அவருடைய வக்கீல் தொழிலில் ஃபஸ்ட்டு கேஸுக்கு போகும்போது தட்டாமலை சுற்றி கிட்டத்தட்ட அப்படியே நில குலைஞ்சி ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டாராம். எப்போவுமே வந்து அந்த அப்ரெண்டிஸ் மாதிரி இருக்கிற லாயர்ஸுக்கு அவங்களுடைய சீனியர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க ஒரு டக்குன்னு எழுந்து அந்த இது முடிச்சுட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த பார்ட்டிக்கு, இது வாய்தா வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை வந்து அவர் நேரேட் பண்ணுறாரு அதில். ஆனால் வாழ்க்கையே உள்ளே வாழ ஆரம்பித்தவர் அவர், சிறு வயது முதற்கொண்டே உள்ளே வாழ்ந்து வந்தார். இந்த மாதிரி உள்ளே வாழ்பவர்கள்னா வந்து உள்ள வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, இன்ட்ராஸ்பெக்ஷன்னா உள்முகமாக ஓயாமல் யோசித்து கொண்டிருத்தல்னு அர்த்தம். யோசனை கிடையாது, நமக்கு உள்ள இல்லாதது வெளியில் இருக்காது. அம்மாவின் கர்ப்பத்தில் நாம் ஒரு உயிரணுவாக உள்புகுந்தோம். ஒரே செகண்ட்ல 1, 2, 2 எவ்வளவோ ஆயிரங்கள் கோடி அப்படி 9, 10 மாசத்துல நினைவுகள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது, ஒரு சதைப்பிண்டம் அதுவாக வெளியில் வந்து விழுந்தோம். இது எல்லாம் வாசனை திரட்சி. பிரபஞ்சத்தினுடைய அத்தனை பதிவுகளும் இந்த சிசிடிவி கேமராவில் வந்து ஒரு ஜங்ஷனில் ஒரு மூலையில் வச்சுருந்தாங்கன்னா அப்படியே வந்து அது வந்து 24 ஹவர்ஸும் எடுத்ததை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. டிராஃபிக் இருந்தாலும் வச்சுக்குது, டிராஃபிக் இல்லைனாலும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிரபஞ்சத்தையே ஒரு உயிரியல் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு போல மனமானது தனக்குள் திரும்ப 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 பதித்து 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 ப்ரொடக்ஷன் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி 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 அணுத்துகள்கள் விசைகள் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் உள்ள உயிர்கள். நம்ம தூங்கும் பொழுதும் நம்ம உயிரணுக்கள் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு, செல்லு வந்து வேலை பண்ணுது. நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் பண்ணணும், இதுக்கு இடையூறாக வந்து மனம் ரொம்ப சிந்திக்கக்கூடாது. பெரிய கனவெல்லாம் கண்டிருந்தால் அப்போ கூட வந்து இந்த டிபார்ட்மெண்ட் உடம்புக்கோசரம் உழைக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்குண்டான மனம் வந்து பின்வாங்கிடும். எல்லாவற்றிலும் ஒவ்வொரு அளக்கவே முடியாத ஒரு முடியை லட்சோப லட்சம் மடங்கு பகுத்த பிறகு அது கீழே இருக்கிறதா ஆட்டம்னு வாங்க அணு, அதற்கும் கீழே இருக்கும் மனம். இதை வந்து எப்படி வந்து இங்கு பேச முடியும்? பேசலையே, உணர்த்த முடியாதே. தாங்கள் உணர்ந்திருந்தால் தானே பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு பொருள் வந்து மயக்கமான மயக்கமான பிரபஞ்சத்தையும் தோற்றுவித்து அதற்குள்ளே அந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே கண்ணாடிக்குள்ளே தெரிகிற ரிஃப்ளெக்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகங்கள்லாம் வந்து இப்போது இந்த மானிட்டரில் தெரியுது, எனக்கு தெரியுது, என்னுடைய முகமும் இந்த மானிட்டருக்குள்ளே வந்துடுச்சு. சப்போஸ் நீங்கள் அங்கே நிஜமாகவே ஆட்களே இல்லை, ஆனால் வெறும் பிரதிபலிப்புகள் மாத்திரம் இந்த மானிட்டரில் என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து பிரபஞ்சமே வெறும் மானிட்டருக்குள்ள ஆன்மப்பொருளுக்கு அந்நியம் இல்லாமல் உங்களுடைய உணர்ச்சி, உங்களுடைய இரட்டை உணர்ச்சிகள், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சகலமும் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அவைகள் தானே உங்களை இந்த உண்மை தெரியப்பட்டாமல் தொடர்ந்து மேலும் மேலும் முன்பக்கமாக புத்திமயமாக. புத்தி வந்து உடம்பா தான் இருக்கு, உடம்பை நினைச்சு தான் சிந்திக்குது. உடம்புன்னா உடம்புன்னு ஃபிசிக்கலாக நினைக்கல. நான் என்ன பண்ணுறது, நான் எங்கே போகிறது, எனக்கு ஆன்ம ஞானம் வேணுமே, எனக்கு நாளைக்கு போகிற இன்டர்வியூவுக்கு தைரியம் வேணுமே, நான் எத்த படிக்கிறது, எப்பப்பாரு வந்து சந்தேகம் குழப்பம் அன்றாட வாழ்க்கை. ஏன்னா எண்ண ஓட்டங்கள் பிரதானமாக இருக்கு. எண்ண ஓட்டங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதன் பின்னால் இவற்றிற்கு காரணமாக உனக்குள்ளே ஒரு அகந்தைன்ற ஒரு பாவம் தான் நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறவனா தன்னை ஓயாமல் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது புத்தியை அப்படின்னு இங்கே சொல்லுவார் யாரும் இல்லையே. ஒரு இளம் பெண் திருமண வயது
திருமணத்துக்கு இது பண்ணிட்டாங்க. வரப்போகின்ற கணவன் எப்படி இருப்பானோ, அரேஞ்ச்டு மேரேஜ்னு வச்சுருந்தோம், எப்படி இருப்பானோ, ஏதா இருப்பானோ, புகுந்து விழுந்தது எப்படி இருக்குமோ, நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன் அப்படின்னு அவளா பயந்துருந்தானா? இதை போல கோடி கோடி விஷயங்கள் எல்லாமுமே உள் திரும்பியவர்களுக்கு பரம்பொருள் உடனே வேகமாக வந்து கை கொடுக்கின்றது. இறைவன் காத்துக்கிட்டே இருக்கான். எண்ணுபவன, அவனுடைய சொரூபம் என்னது என்று நீங்க உணர்ந்து மௌனமாக்கினீங்கன்னா ஜெயிச்சிடுறீங்க எண்ண ஓட்டங்களை. அப்படின்னா என்ன, தானாக நடக்கும். தானாகன்னா எப்படி, எல்லாமாக இருக்கும் அந்த பொருள் அந்நியம் இல்லாமல் நீங்க என்ன உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அந்த எண்ணங்களை பயந்து பயந்து நினைத்து பயந்து கொண்டிருந்தீர்களோ அத்தனையும் அது நிறைவேற்றி வைக்கும், காமிக்கும். அதுக்கு உள்நிந்தா தான் உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு கடைக்கு போயிட்டு காஃபி ஆர்டர் பண்றீங்க, இல்லாட்டி டீ ஆர்டர் பண்றீங்க, அடியோட சர்க்கரையே போடல, ஐயா சர்க்கரை போடலைங்கய்யா அப்படின்னு உடனே அவர் வந்து சர்க்கரையை போட்டு கலை கொடுக்குறாரு. இப்போ சர்க்கரை டேஸ்ட் மாறினது வேற தெரியுது இல்லை நாக்குக்கு. அதே போல உள் நிற்கிறவர்களுக்கு எண்ணங்கள் ஓய்ந்ததெல்லாம் பெரிய ஆஸ்வாசமாக தெரியும். இன்டர்வியூக்கெல்லாம் அப்படியெல்லாம் உழுந்து உழுந்து பயந்து புரண்டு கலாட்டா பண்ணி 100 புஸ்தகத்தை படித்து 1000 பேரோட பேசி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஆழ்ந்தவரக்கும் போல ஆனந்தமோ ஆனந்தம், உள் திரும்பியவர்களுக்கு ஆனந்தமா என்ன, உள் கடப்பதும் நிச்சயம், உள் திரும்பி உள் கடக்க கடக்க, அதாவது என்ன, எண்ணங்கள் விழுங்க, எண்ணங்கள் விழுந்தது என்ன, என்னுடைய ஆடியோ மியூட் ஆயிடுச்சா, இப்போ இப்ப கேக்குதா, எண்ணங்கள் விழ 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 உண்மையா உங்களுக்கு வந்து நேர அந்த ஸ்பிரிட்டா இருக்கிற மௌனமும் அச்சலமும் நேர வந்து உங்க வாக்காக மாறி பேசும். அதை எப்ப ரசிக்க போறீங்க, புத்தியில சலிச்சு சலிச்சு ஐயோ இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் திட்டமிட்டு பிளான் பண்ற அந்த சலிப்பு எல்லாம் ஓய, என்னுடைய சுரூபம் அச்சலம்தான், நிக்கிறேன் உள்ள வெறுமை நிக்கிறேன் அப்படின்னு வெறுமை நிந்தீங்கன்னா அந்த பேரிருப்பும் பேரறிவும் இருந்து ஒளிர்கின்ற ஜொலித்து கொண்டிருக்கின்ற எல்லாமாக இந்த வாழ்க்கையையும் சேர்த்து சொல்றேன், அதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க போய் எங்கேயோ போய் ஏதோ பொருளை அடையிறது, பணத்தை அடையிறது, புகழை அடையிறது, திறமைகளை அடையிறது, பதவி அடையிறது, பட்டம் அடையிறது, ஆரோக்கியத்தை அடையிறது, குழந்தையை பெறுகின்றது, வீடு கட்டுறது, சாக்காலம் பட்டம் பெறுகின்றது, யாரும் எல்லாம் அங்கே முடித்து வைக்கப்பட்டு இருப்பதை உள்ள நின்று அச்சலமாக நின்று இன்றைக்கு அதை செய்ய விட்டு அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை நீ போய் எனக்கு போய் பண்ணிட்டு வா, நான் உன் பின்னாடி நிற்கிறேன். இத்தத்தானே சொல்றார் திருநாவுக்கரசர் அப்பர்ன்றவர், என் கடன் பணிவு செய்து கிடப்பதே உன் கடன் அடியேனையும் தாங்குவதே. பகவத்கீதையில அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரி உபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியாம். யோகக்ஷேமம்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு செகண்டுங்க ஒரு வேகாத வெயில்ல நீங்க வந்திருக்கீங்கன்னா உடனே உட்காந்துட்டு உடனே ஆபீஸ்ல உள்ள வந்த உடனே அந்த ஆஃபீஸ்லேயும் கூலாக ஒரு ஆசனத்தில் உங்களை உட்கார வச்சு ஃபேனை போட்டு விட்டு இல்லாட்டி ஏசி ஜிவ்வுன்னு இருக்கு, உட்காருங்க உட்காருங்க ஃபஸ்ட்டு அப்புறம் பேசலாம், எல்லாம் ஃபஸ்ட்டு உட்காருங்க, என்ன குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜில்லுன்னு ஒரு டம்ளர் வாட்டரையும் கொடுந்து அக்னி நட்சத்திரத்தில் உள்ள நுழைஞ்சவரை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யோகக்ஷேமம். யோகக்ஷேமம்னா தான் இமீடியட்டாக என்னுடைய உணர்ச்சி எனக்கு வியர்க்கின்றதா, காற்றாக அவன் வரணும். பாரதியார் அப்படி தானே பண்ணுறார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றம் கரிய நிறம் தோன்றுதை நந்தலாலா, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. நீங்க உள்ள போய் அச்சலமா நின்றீங்கன்னா ஐயோயோ ரசிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
நேற்றைக்கு எடுத்த அந்த ஒரு 24/7 அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வியல் ஜீவன் முக்தி விஞ்ஞானம் உள்கட விஞ்ஞானம் கம்ப்ளீட் சயின்ஸ் ஒரு மூணு ஸ்டேஜாக சொல்லி கொடுத்துருந்தேன். எந்த அளவுக்கு உங்களுக்குள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தியினோட கிரகிக்கும் தன்மை, இதற்கு முன்னால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து தனி கதாபாத்திரத்துக்கு சொல்லலாம் என்ன பண்ணுறது பெத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இறங்கின கதாபாத்திரம் அப்பனாக என்ன பண்ணுறது எங்கள் அப்பா அவன் என்ன விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பையனோ பொண்ணோ நொந்துக்கிட்டே ஏதோ குடும்பத்துக்கு பண்ணுறது ஹெல்ப் எல்லாமே கதாபாத்திரத்துக்கு ஆட்பட்டப்போ ஃபஸ்ட்டு பாரம் பண்ணி முடிக்கணுமே அப்படின்ற ஒரு வெறுப்பு சலிப்பு. இப்போ வந்து ஆனந்தம் என்ன கிரகிக்கும் தன்மை. அவங்க அப்போ வெறுத்தாங்க வேலையை செய்ய பிடிக்கலை வாழ பிடிக்கலை. கம்பல்ஷன் எல்லாம் நிர்பந்தம் காலக்கட்டாயம் உறவினுடைய நிர்பந்தம் தன்னுடைய அறியாமை நிர்பந்தம். இப்படி பார்த்து சத்வ ராஜச தாமச குணங்களாக இருந்த மனத்தினுடைய பேய் ஆட்டத்தில் முன்னாடி செய்ய முடியல. இப்போ வந்து என்னாகும் அந்த மனம் வந்து விரிஞ்சு கொடுக்கும் உள்ளே இருக்க எண்ணங்கள் இருக்கு. சைலன்ஸ்ன்றது நம்மளுடைய சாம்ராஜ்யம். அதுக்கு பின்னாடி இருக்கிற இருப்புன்றது என்னது புத்தி எல்லாமா கம்ப்ளீட்டாமா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் உணர்வு மையத்தை நோக்கிய பயணம் பெட்ட வெளியை நோக்கி எப்படி ராக்கெட் போகுதோ அதுக்கு கூட இலக்கு இருக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீ இருந்துட்டு ஒரு சேட்டலைட்டை போட்டு வரும் ஒன்றுமே கிடையாது. எப்போ பாரு பிரபஞ்சத்தை ஒரு அப்படி ஒரு சுற்றுச்சிட்டு வந்துடுவார் விநாயகர் சுற்றின மாதிரி ஒரே சுற்று தான் அம்மா அப்பாவை சுற்றினார் ஞானப்பழமே கிடச்சிருச்சு. உள்ளுக்குள்ளே இருங்க ஒரு சுற்று தான் ஒரு சுற்று. ஃபஸ்ட்டு சுற்றுல மௌனம்ன்றதில் ஸ்தூல உடல் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே போய்டும். ஸ்தூல உடல்னா அந்த அன்னமய கோஷம் கண்ண முடின உடனே போய்டும். வென்டிலேட்டர் மிஷின் பிராணமயக்கங்கள் உயிர்ப்பாக உங்களை பாவிக்க வைக்காது நான் மூலமாக அதுவும் கட்டாக போயிடும். அடுத்தது எண்ண ஓட்டங்கள் போயிட்டு மௌனம் மௌனம் தான் உங்கள் சாம்ராஜ்யம். மூணாவது வெறும் இருக்கு அறியாமையே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக பெரிய பொருள் பரம்பொருள் யானை கடவுள் கொண்டு போகிறவர் சொல்லலாம் கொண்டு போகிறவர் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கதாபாத்திரங்களுக்கு சொன்னோம் இதுக்குன்னு வந்து உட்காந்துட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே அடுத்த அரை மணி நேரம் பண்ணி முடிச்சு அடுத்து எந்த கம்பேரிசனும் திருப்பி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொண்டு வந்து எந்த எண்ணத்தையும் கொண்டு வராமல் அடுத்து எழுந்து மெதுவாக நடந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி தொழிலுக்கு கிளம்பி வேலைகளுக்கு கிளம்பி எதற்கு எப்படி என்ன உணர்ச்சி வரணுமோ அது மாட்டுக்கு வரப்போகுது. உடனே முக்தின்னா இங்கெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்லி வச்சுருக்காங்க உடல் இறந்து விடும் உடல்லாம் தாங்காது உடலுக்கே முக்தி இல்லையாப்பா. முக்தின்றது என்ன ஆழ்ந்த உறக்கம் அப்போ பிரபஞ்சமும் கிடையாது தமிழுடைய தனித்த உடலும் கிடையாது ஆண் கிடையாது பெண்ணும் கிடையாது யாருக்கும் தனியாக முக்தி இல்லையே. எண்ணுபவன் எண்ணுபவனுடைய பொய்மையை உணருதல் உணருதல் தானே பண்ண முடியும். எண்ணுபவனை வந்து பேசி பேசி அடக்க முடியுமா எதிர்க்க நின்று ஐ நீ பேசாத 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 இன்னொரு ஆள் எழுந்து நின்று சொல்லுவாங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே புஸ்தகத்தை வச்சு பண்ணுறாங்க கதா கலட்சேபம் பண்ணி என்ன பண்ணுறாங்க உங்கள் தாட்ஸை எடுக்கிறது கூட சொல்கிறது இல்லை. அந்த நிலைகளெல்லாம் பற்றி கூட பேசினா பரவாயில்லையே ஒன்றுமே இல்லை. இங்கே என்னென்னமோ மெத்தட் என்னென்னமோ தியானம் என்னென்னமோ பயிற்சி தியானிப்பவனே இல்லையே. ஸோ எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து அப்சர்வராக செய்பவராக முறைகளை கையாளுபவராக முறையே இல்லையே இருப்பவனை யாருன்னு பார்க்கறது தான் ஒரே முறை. அதுவும் பார்ப்பவனற்ற முறைப்பு முறைப்பற்ற முறையல் முறைச்சு பார்க்குதுன்னு சொல்லுவாங்களே அது நான் முறைச்சும் உள்ளே பார்க்க போகிறோம் அது எதுவும் பார்க்க போகிறோம் எங்கப்பா அவனுக்கு இருப்பு இருக்குன்னு எண்ணத்தை பார்க்க போகிறோம் சைலன்ஸ் ஆக போகுது. வேற என்ன இருக்கு இதில் கஷ்டம் என்ன இருக்கு இதில் எதுக்கு வேலை ஒண்ணும் மனைவி ஏன் வெறுக்கணும் கணவன் ஏன் வெறுக்கணும் உறவுகளை ஏன் வெறுக்கணும் அவங்க கிட்டேயே இல்லையப்பா. அவங்க கூட சேர்ந்தா வர சொல்லுங்க அவங்களையும் ஜூம்ல பார்க்க சொல்லுங்க யூடியூப்ல பார்க்க சொல்லுங்க ஈஸி எனக்கு என்னமோ ஈஸியாக படுது நான் பண்றேன் எனக்கு நல்லா இருக்கு எனக்கு இமீடியட் ரிசல்ட்
ஏன்னா உள்ளே நிற்பவர் அறுதியிட்டு அறுதியை நிற்பவர் மனம் விசாலமாகும், மனம் இல்லாமல் போகும். மனம் இல்லாமல் போச்சுனாலே ஸ்ட்ரென்த் அது இல்லாதது. அது உண்மையில் இருப்பதானால் நாம் தூங்கவே கூடாது, அவ்வளோ யோசனை வந்திருக்கணும். இல்லை, 3 வயசு குழந்தை, 3 4 வயசு வரைக்கும் குழந்தைக்கு பிடிவாதமும் கோபதாபங்களும் விருப்பு வெறுப்புகளும் சண்டித்தனமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஐந்தறிவு மிருகங்கிட்ட, யானை வரைக்கும் பெரிய பெரிய மிருகங்கள்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. அந்த செயல் அவ்வளோதான், அது எப்படி பண்ணுறோம்னு கூட அதுக்கு தெரியாது. ஆனால் அங்கும் பிரதிபலிக்கிறது பிரபஞ்சமானம். நம்ம கிட்ட பிரதிபலிக்கும் போது என்ன பண்ணுது, உள்ள நல்ல உலகத்தையும் உள்ள வச்சு பல பட்ட கண்ணாடி போல ஏகப்பட்ட பேச்சு, ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ், அதற்கெல்லாம் நான்பாவம் தான் முதன்மையானதுன்னு ஆன்மீகத்தை முடிச்சு வச்சுட்டாரு நம்ம பகவான் ரமணர். நீ மனத்தெல்லாம் தனியாக டீல் பண்ண முடியாது, உன்னுடைய திறமைகளெல்லாம் தனியாக கேரியர் கோச்சிங்கில் போய் வளர்க்கவே முடியாது, சம்சாரத்தை நீ மாற்றியே போட முடியாது. ஏன்னா அந்த கண்ணாடிக்குள்ளே தெரிகிற பிம்பங்கள் தான் பிரபஞ்சம்ன்றதே. நனவு நிலையில் எழுந்துட்ட நீங்களே ஆல்ரெடி அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே அடிப்படையில் இருப்பது ஆன்ம பொருள். அது நான்பாவமாக பிரிஞ்சு பிரிஞ்சு நேற்று வரைக்கும் முதல் க்ஷணம் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்களோ அதுவெல்லாம் சிக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை நீங்கள் தான் எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த படம் தான் உங்களுக்கு தெரியுது ஸ்டில் கேமரா மாதிரி. நீங்கள் விரும்புகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கதே வந்து நீங்கள் உங்களுடைய நானால் பதிப்பிக்கப்பட்டு இதான் எனக்கு பிடிக்கும், இதான் எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது பிடிக்காது அப்படின்னு ரெண்டுத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை விட்டு விலகணும், இதை விட்டு விலகத்துக்கு நேற்று சொன்ன இது அதே அந்த இது இது உள்கட விஞ்ஞானம் சயின்ஸ் சயின்ஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லை, அந்த சயின்ஸ், அந்த சயின்ஸில் எல்லாம் எகிரிடும். அப்சல்யூட் அமைதி, அப்சல்யூட் அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திக்கும் ஃபஸ்ட்டு. புத்தியில் வலு, புத்தியில் அருமையாக நான் கடந்துட்டேன்டா அப்படின்னு தெரியும், நல்லா கடந்துட்டேன்டா அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியும்.